ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யுவராஜ் சிங் அவர்கள் பத்தி தற்போது இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது இந்திய கிரிக்கெட் அணி இரண்டு முக்கியமான கோப்பைகளான இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபது ஒரு போட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை இவை இரண்டையும் வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமா இந்திய அணியில் அங்க மகிச்ச ஒரு வீரர் தான் பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் இவர் தற்போது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் தான் வாழ்நாளில் இதுவரைக்கும் கிரிக்கெட்ல எதிர்கொண்ட மிகவும் மோசமான என்னை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஸ்பின்னர் இவங்க தான் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க அது பத்தின முழுமையான இவரத்தை பார்ப்போம்

அவர்கள் சமீபத்தில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வாழ்நாளில் நான் எதிர்கொண்ட மிகவும் ஒரு கஷ்டமான பவுலர் அப்படின்னா அது வந்து முத்தையா முரளிதரன் தான் அவருடைய பந்தை எதிர்கொள்வதற்கு எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது மிகவும் நான் வந்து சிரமப்பட்டிருக்கேன் நான் கிரீஸ்ல இருக்கும்போது முத்தையா முரளிதரன் பந்தை எடுத்து கொண்டு பவுலிங் போட வந்தாங்க அப்படின்னால எனக்கு வந்து பயமா இருக்கும் அப்படின்னு யுவராஜ் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல சிறிது நாட்களுக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் முரளிதரன் அவர்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு ஒரு சில டிப்ஸ்களை கொடுத்ததாகவும் அது வந்து மிகவும் பயனுள்ள இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முத்தைய முரளிதரன் பந்து வீச வரும்போது அவங்களுடைய பந்து வீச்ச அதிக அளவில் ஸ்வீப் ஷாட் அடிக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாளடைவில் அதுவும் வந்து எனக்கு கை கொடுத்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் ஜாம்பவனான கிளன் நக்ரத் அவர்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அது அவங்களுடைய அவுட் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பேட்டிங் ஆடுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து மறந்து போய்டும் நான் வந்து அதிகமாக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இல்லது விளையாடியது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு எனக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கல அதுவும் ஒரு விதத்தில் நல்லதா போச்சு அப்படின்னு சிங் அவர்களும் சொல்லிருக்காங்க அதே போல அவங்களிடம் மற்றொரு கேள்வியும் கேட்கப்பட்டது அதாவது நீங்க விளையாடிய கேப்டன்களிலேயே அதாவது சௌரவ் கங்குலி மகேந்திர சிங் தோனி அனில் கும்பலே டிராவிட் விராட் கோலி அப்படின்னு இவ்வளோ பேரோட கேப்டன்ஷிப்ல விளையாண்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு அதிக அளவுல ஆதரவு கொடுத்த கேப்டன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு வந்து யுவராஜ் சிங் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து மிகவும் ஒரு கடினமான கேள்வி நான் வந்து கங்குலி அவர்களோட கேப்டன்ஷிப்ல தான் அதிகமாக ஆன ஆனா டிராவிட் அனில்

அவங்களுக்கு கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன் ஷாப்பி தான் இந்திய அணிக்காக விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது சமீப காலமாக சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய அனைத்து விதமான போட்டியிலும் இருந்து ஓய்வு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி